பிரியமான் விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த ரிசரக்ஷன் ஈவெண்ட்ஸ், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள், அதை கொஞ்சம் உங்களுக்கு தொகுத்து வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதை தொகுத்து உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் 6 PM ஆன் அவர் சாட்டர்டே. நேற்று இரவு இதை நான் உட்கார்ந்து கொஞ்சம் தொகுத்தேன். இதை 4 சுவிசேஷங்களிலேயும் 4 நற்செய்தி நூல்களிலேயும் இந்த சம்பவங்களை அந்த நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதை நம்ம தொகுத்து பார்க்கும்போது மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப விரிவாக அல்ல, குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் அவர் 6 PM ஆன் சாட்டர்டே. இன்றைக்கு நம்ம சொல்கிற சனி ஞாயிறெல்லாம் அன்றைக்கு கிடையாது. ஆனால் நம்ம கணக்கின்படி பார்த்தால் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு யூதர்களுடைய ஓய்வு நாள் முடிகிறது. 3 இரவு 3 பகல் பூமியின் தாழ்விடங்களில் இருந்த மனுஷகுமாரன் நம்ம கணக்கின்படி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். A violent earthquake, an angel rolling away the tombstone, sitting upon it. இதெல்லாம் நடக்குது. ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருது, கல்லறையினுடைய கல் புரட்டப்படுகிறது, தேவ தூதன் அந்த கல்லறையில் அந்த கல்லில் உட்கார்றான். பிரியமானவர்களே, அந்த காட்ஸ், அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த அந்த போர் வீரர்கள், இராணுவத்தினர், அவங்கெல்லாம் அப்படி பயந்து நடுங்கி செத்தவனை போல விழுந்து உறைந்து போடுகிறார். அந்த காட்ஸ்லாம் அப்படியே தே ஃப்ரோசன். இயேசு அங்கே இல்லை. அவர் கல்லறையிலேருந்து வெளியே வந்ததை யாரும் பார்க்கலை. இயேசு அங்கே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம், வெரி ஏர்லி ஈவன் வென் இட் வாஸ் டார்க், அதாவது அந்த 6 மணிக்கு அவங்களுடைய மாலை 6 மணிக்கு அவங்களுடைய ஓய்வு நாள் முடிந்த உடனேயே பிரியமானவர்களே, சில ஸ்திரீகள்லாம் ஆயத்தப்பட்டு இன்னும் இருட்டாக இருக்கும்போதே, அவங்கெல்லாம் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அந்த கல்லறையின் இடத்துக்கு வர தீர்மானிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஈவன் வயல் இட் இஸ் எட் டார்க் அப்படின்னா, அந்த ட்வைலைட், அந்த விடியல் தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த நேரம் பொதுவாக 3 முதல் 4 மணி என்று சொல்லுகிறார்கள். பிரியமான அந்த பெண்கள் அந்த இருட்டில் கல்லறைக்கு வர அந்த ஒரு வாஞ்சி இருந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் கல்லறைக்கு வர புறப்பட்டு வருகிறார்கள். மேரி மேக்டலின் அண்ட் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், இன்னொரு அனதர் மேரின்னு இருக்கும், அது மதர் ஆஃப் ஜேம்ஸ். அப்போது மேரி மேக்டலினும் மதர் ஆஃப் ஜேம்ஸும் அவங்க கல்லறைக்கு முதலாவது வந்து சேருகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்ல முடியாது, தனித்தனியாக வந்து கூட அங்கே அவர்கள் சந்தித்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சேர்ந்து போகவில்லை, தனித்தனியாக கூட அந்த நேரத்தில் வந்திருக்கலாம், பேசியிருப்பாங்க, வா நீயும் வந்துடுறேன் நானும் வந்துடுறேன் என்று பேசியிருக்கலாம். மேரி மேக்டலின் அனதர் மேரி ஆர் மதர் ஆஃப் ஜேம்ஸ், அவங்க கல்லறின் இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். இதுக்குள்ளே அந்த பயந்து விழுந்து கிடந்த அந்த போர் வீரர்கள் காவல்காரங்கள்லாம் எழும்பி ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இவங்க வந்து பார்க்குறாங்க, ஸ்டோன், அந்த கல்லறையின் கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, பாடி வாஸ் நாட் த, அங்கே சரீரத்தை காணும். இந்த சரீரத்தை காணும் என்ற உடனே பிரியமானவர்களே, மேரி மேக்டலின், மகதலேனா மரியாள், சீஷர்கள்ட்ட ஓடுறான். சில கல்லறை காணும், இவா சீஷர்கள்ட்ட ஓடுறான். அனதர் மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, அவங்க ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களும் பயந்து அடிச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் விமன்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயையோ அவரை காணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மேரி அவங்களும் அங்கேருந்து பார்த்துட்டு ஓடுறாங்க. மேரி மேக்டலின் ஏஞ்சலை பார்க்கல, இந்த மேரி ஏஞ்சலை பார்த்துருக்கலாம். பிரியமானவர்களே, இதுக்கடையில் மேரி மேக்டலின் ஓடி போகிறாங்க. அங்கே பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க, மற்ற சீடரும் ஒரு வேளை வேறு இடத்துல தங்கியிருந்தாங்க போல் அந்த நைட்டில், எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க.
பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக ஒரு இடத்துல இருந்திருக்கணும். பீட்டர்கிட்ட ஜான்ட்டு போய் மேரி சொல்கிறாங்க. சொன்னோடனே இப்படி அவர் பாடியை காணும், கல் திறந்துருக்குன்னு சொல்லி மூச்சு வாங்குவாங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே பீட்டரும் ஜானும் அங்கேருந்து வர்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வர்றதுக்குள்ளே ஏற்கனவே சுகந்த வார்த்தைங்க வாசனை திரவியங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்த அந்த சிஸ்டர்ஸ் அவங்க கல்லறிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸும் வந்துட்டாங்க. அவங்க போய் பார்த்து வழியில் பார்த்துருப்பாங்க. பார்த்து அவங்களும் சேர்ந்து கல்லறைக்கு வர்றாங்க. இவங்க ரெண்டு தேவ தூதர்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. பிரியமானவர்களை பயந்து நடுங்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறா, அவருங்க இல்லை, அவர் உயிரோடு எழும்பிட்டார். இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற நற்செய்தி கிடைத்தது இந்த விமனுக்கு தான் ஃபஸ்ட்டு. இயேசு உயிரோடு எழும்பிட்டார், போய் நீங்கள் சீடர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதே பயம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ரெண்டு சீடர் ரெண்டு ஏஞ்சல்ஸை பார்க்குறாங்க, தேவ தூதர்களை பார்த்துட்டு இவங்க பயந்து வர்றாங்க. இவங்க அங்கேருந்து போகிறதுக்குள்ளே பீட்டர் அண்ட் ஜான் வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பீட்டர் அண்ட் ஜான் வந்தோடனே பீட்டர் தான் முதல்ல வர்றாரு. துரு துரு ஜான் வர்றாரு. பீட்டர் கொஞ்சம் வயசானவர் போல பிந்தி வர்றாரு. ஜான் வந்துட்டு உள்ளே போக ஒரு பயம். பீட்டர் எப்பவுமே கொஞ்சம் துரு துரு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே எல்லாம் ஷ்ரவுட், சீலை துணி, மரண சீலை துணி, பிரேத சீலை துணி மடித்து வச்சுருக்கு. யாரோ பாடியை தூக்கிட்டு போகிறவங்க அப்படி சுருட்டியெல்லாம் மடித்து வைக்க மாட்டாங்க. பிரியமானவர்கள் எல்லாம் சுருட்டி மடித்து வச்சுருக்கு, ஒன்றும் புரியலை. யார் தூக்கிட்டு போனால் இப்படியா அதெல்லாம் மடித்து வச்சுட்டா தூக்கிட்டு போவாங்க, என்ன பண்ணேன்னு தெரியலை. வெளியே வந்து காணும் என்ன பண்ணுறது. பீட்டர் ஜானும் திரும்பி போகிறாங்க. ஆனால் மேரி திரும்பி போக விரும்பலை. எப்படியாவது அந்த பாடியவாது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லு பிரியமானவர்களே. அவளுடைய ஒரு அன்பு, அந்த பாடியவாது பார்த்துடணும், எங்கே போய் இருக்கும் அந்த பாடி அப்படின்னு சொல்லி மேரி மாத்திரம் அங்கேயே நிற்கிறாங்க. அப்படி மேரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஒரு ஏஞ்சல் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. இப்போ தான் மேரி முதலாவது ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. எப்படி மேரி இருக்கிறாங்க, மேரி மேக்டலின் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் பாடியை காணுமே, பாடியை காணுமே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. மற்றவங்கெல்லாம் பயந்தாங்க, நடுங்கினாங்க, ஆனால் அழுதாங்கன்று இல்லை. இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியலை, அழுறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் கேட்குறா, நீ ஏன் அழுற, நீங்கள் பதிலே சொல்ல. திரும்பி போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல, இயேசு பின்னால் நிற்கிறார். இயேசு பின்னால் நிற்கிறார். இயேசு மரியாதை பார்த்து, ஸ்திரியே நீ அழுற. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்களால இயேசுன்னு கூட புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க தேடினதெல்லாம் ஒரு மரித்து போன சரீரத்தை, பிரேதத்தை. இவர் உயிரோடு எழும்பிட்டார், நீ ஏன் அழுற. அவரை தோட்டக்காரர் நினச்சி, யா நீங்கள் எங்கேயாவது அவருடைய பாடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா, நான் எடுத்துகிட்டு போய்ட்றேன் ஐயா. ஒருவேளை அவங்க பேசுனது பைத்தியம் போல பிதட்டினாள்னு சொல்லலாம். ஒரு பெண்ணாலே ஒரு மரித்து போன பிரேதத்தை தூக்கிட்டு போக முடியுமா தனியாக? ஆனால் அவங்க சொல்கிறாங்க. அது அந்த அன்பினுடைய உச்சம். பிரியமானவர்களே, அப்போ தான் இயேசு அவங்கள பார்த்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். புரிஞ்சுட்டு அபினின்னு உள்ளுறாங்க. முதல் முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானது மரியாளுக்கு. பின்பு அவர் பரமேறி பிரியமானவர்களே தன்னுடைய இரத்தத்தை பிதாவுடைய சமூகத்திலே தெளித்து விட்டு வருகிறார். எல்லாம் உடனே உடனே நடக்கு. மரியாளுக்கு தரிசனமாகி போய் சொல்கிறாரு, போய் என் சீடர்கள்ட்ட சொல்லுமா அப்படின்னு அனுப்புகிறார். அந்த அம்மா வேகமாக ஓடுறாங்க. இதற்கிடையில் இதற்கப்புறம் இயேசு அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த ரெண்டு சம்பவத்துக்கு இடையில் இயேசு பரமேறி இறங்கியிருக்கிறார். அந்த பெண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சீஷர்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். பிரியமல்ல அந்த பெண்களெல்லாம் அதை சொல்கிறதுக்காக ஓடி போகிறாங்க, சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் அது எப்போது எங்கேன்ற தெரியல, பேதுருக்கு ஒரு தடவை வெளிப்படுத்துகிறான். எல்லாம் இதெல்லாம் வெளிப்பாடு கிடைச்சும் கலங்கி போகிறாங்க. என்ன நடக்குன்னே யாருக்கும் புரியலை.
அன்றைக்கு அங்கேருந்து ரெண்டு சீடர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10-10.5 கிலோமீட்டர். நம்ம புரசபாக்கத்துலேருந்து முகப்பேர் வச்சுக்கோங்களேன், அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் முகப்பேர், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ரெண்டு சீடர்கள் போகிறாங்க. அவங்களுக்கு ஏசு தரிசனமாகற, அவங்க சந்தோஷம் பயம் கலக்கம், அவங்க முகப்பேர் போனவங்க இல்லாவிட்டால் எம்மாவுக்கு போனவர்கள் அங்கேருந்து அடித்து பிடிச்சி திரும்ப ஓடி வருகிறார். எல்லா சீடர்களும் 10 பேர், யோ தோமா மாத்திரம் அங்கே இல்லை, 10 பேர் கூடியிருக்கிறாங்க. ரெண்டு பேர் தாங்கள் கண்டதை வந்து சொல்லுகிறார். எல்லாரும் அப்படியே ஒரு கலக்கம் இருக்கும்போது அன்று சாயந்தரம் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அந்த ஒரே நாளில், அதற்கு பின்பு 7 தரிசனங்கள் உண்டு பிரியமானால், அந்த ஒரே நாளில் 5 பேருக்கு தரிசனம், 5 செட். 1 மரியாளுக்கு, 2வது அந்த அருமையான அவரை பின்பற்றின ஸ்திரீகளுக்கு, 3வது பேதுருவுக்கு, 4வது எம்மாவூர் போன சீடர்களுக்கு, 5வது மேலறையில் கூடியிருந்த 10 சீடர்களுக்கு. அந்த ஒரே நாளில் 5 பேருக்கு 5 இடங்களில் 5 விதமான சூழ்நிலைகளில் அந்த ஒரே நாளில் அவர் தரிசனமானால், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 5 இடங்களிலே 5 பேருக்கு 5 குழுக்களுக்கு தரிசனமானார். மரியாளுக்கு, அவரை தேடி வந்த ஸ்திரீகளுக்கு, பேதுருவுக்கு, எம்மாவூருக்கு போன சீடர்களுக்கு, மேலறையிலிருந்த திருத்தொண்டர்களுக்கு. நிகழ்ச்சியான ஒரு 7 காரியங்கள் என்னை தொட்டன. அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், என்னை பார்த்து சந்தோஷமாயிரு சேஃபுல்லாயிரு என்று சொல்லுகிறவர். பல தெய்வ பிள்ளைகளிடத்திலே பக்தர்களிடத்திலே பரிசுத்தவங்களிடத்தில் சொன்னவர் என்னையும் பார்த்து சொல்ல, பயப்படாத பயப்படாத, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு வேத வசனங்களை விவரித்து காண்பிக்கிறவர், என்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்த வேத வசனங்களை கொண்டு என்னோடு பேசுகிற தேவன், பிரியமான் என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர், என்னுடைய மனக்கண்களை திறக்கிறவர், பிரியமான் என்னை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறவர். லாவற்றில் அதிகமாய் தொட்டது என்னிடத்தில், ராபர்ட் நான் புசிக்கிற ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டு வாங்கி என் கண்களுக்கு முன்பாக அதை புசிக்கிற ஒரு நல்ல தேவன். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் நமக்கென்று எனக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீ போய் என் சகோதரருக்கு இதை சொல்லு, என் ஜனத்துக்கு இதை சொல்லு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு இதை சொல்லு, உலகம் எங்கும் போ, சகல சிருஷ்டிக்கும், சகல ஜாதிகளுக்கு, என்ன என்னமாக இருந்தாலும் சார், கிறிஸ்தவம் என்பது ஒரு இனத்துக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்ட ஒன்று அல்ல. அவர் உலக ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர். ஏதோ ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு உரியவர் அல்ல. எல்லாருக்கும் தான் சத்தியத்தின் மொழி. இதை போய் சொல் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அன்றைக்கு அவர்களுக்கு தரிசனமான தேவன், இன்னும் தொடர்ந்து 40 நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானவர், அதற்கு பின்பு காலாகாலங்களிலே பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர், இன்றைக்கு நம்மிலே நமக்குள்ளாக தம்மை வெளிப்படுத்துகிறவர், நம்மை தனித்தனியாக பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, சமாதானமாக இருங்க, சியர்ஃபுல்லாக இருங்க, நம்முடைய மனக்கலக்கத்தை நீக்குகிறார், வசன வெளிச்சத்தை தருகிறார். போங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, என்னை பற்றி மறுபடியும் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிருபையை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம்.